48 மடத்தியாளங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. 14 மணி நேரம் மின்வெட்டு. காப்போத்து சாதாரண தர பரீட்சை வெளியானது மற்றும் ஒரு பாடத்துக்கான பரப்பேறு. ஏப்ரல் மாதத்தில் தினமும் சுமார் 16 மணி நேரம் மின்வெட்டு. மீண்டும் சமையல் எரிவாயு விற்க பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். தரம் 5 பரீட்சை பரப்பேறுகள் எப்போது வெளியானது அறிவிப்பு. அமைச்சரவையில் இருந்து அதிரடியாக தூக்கி எறியப்பட்ட கம்மன்பில மற்றும் வீரவங்ச அமல் படத்துகள் இலங்கைக்கு விடுக்கப்பட்டு அறிவுறுத்து. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளிலும் அண்மையாக உள்ள தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளிலும் விருத்தி அடைந்துள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த 24 மணித்தியாலங்களில் ஒரு தாழ்வுக்கமாக வலுவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 48 மணித்தியாலங்களுக்கு அடுத்த சில நாட்களில் மார்ச் 4 மற்றும் 5 திகதி மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்ததாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த கடற்பிராந்தியங்களில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்பதுடன் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேலும் காங்கேசந்துறை முதல் மென்னாரூடாக புத்தளம் வரையிலான கடற்பிராந்தியங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பில் 14 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு 7, 8, 10, 12, 13, 14 மற்றும் 15 திகதிகளுக்கு சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 14 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதேபோலே கொழும்பில் 2, 3 மற்றும் 11 ஆகிய பகுதிகள் குறைந்த அழுத்தத்தில் நீரை பெறவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 கல்வியாண்டுக்கான காப்போத்து சாதாரண தர பரீட்சையின் அழகியற்கலை பாடத்திற்கான பரிவர்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பருவமழை பெய்யாதுவிடின் ஏப்ரல் மாதத்தில் தினமும் சுமார் 16 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படும் என இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர்கள் எச்சரித்துள்ளனர். தேவையற்ற மின்விளக்குகளை அணைத்துவிட்டு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதே தற்போதைய மின் நெருக்கடிக்கு ஒரே தீர்வு என்று அவர்கள் கூறியுள்ளனர். அனல் மின் நிலையங்களுக்கு எரிபொருள் வழங்குவது பெரும் சிக்கலாக இருக்கும் இந்த நேரத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்க எந்த வழியில் சென்றாலும் செலவு ஏற்படும் என பொறியியலாளர்கள் சுட்டிக்காட்டு. எனவே அலுவலகங்களில் உள்ள குளிரூட்டிகள் தெருவிளக்குகளை அணைத்தால் மாத்திரமே மின்வெட்டை மிக குறுகிய நேரத்துக்கு கட்டுப்படுத்த முடியும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இன்றிலிருந்து இலங்கையில் சமையல் எரிவாயுவிற்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எல்சி ஆவணங்களை திறப்பதற்கு தங்களுக்கு உள்ளூர் வங்கிகள் அனுமதி வழங்க மறுக்கின்றதாக சமையல் எரிவாயு இறக்குமதியில் ஈடுபட்டுள்ள இரு நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன. இதன் காரணமாக சமையல் எரிவாயுவிற்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என அந்த நிறுவனங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதேவேளை தன்னிடம் கையிருப்பில் உள்ள சமையல் எரிவாயு இன்றுடன் முடிவடைகின்றது என லேப்ஸ் ஹோல்டிங் நிறுவனத்தின் WKH நிறுவனத்தின் தலைவர் வெஹாபிட்டியே தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது எரிபொருளிற்கு தட்டுப்பாடு நிலவுகின்ற நிலையில் மற்றொரு பாரிய விவகாரமாக இது மாறப்போகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தரம் 5 புலமை பரிசல் பரீட்சை பரப்புகள் அடுத்த சில தினங்களில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அதே சமயம் நடைபெற்று வரும் கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் 5 தேதி நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்களான உதய கம்மன்பில மற்றும் விமல் வீரவங்ச ஆகியோரின் பதவிகள் பறிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிக்கின்றன. அத்துடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்னும் சிறிது நேரத்தில் அமைச்சரவையில் மாற்றங்களை செய்யவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் SP திசாநாயக் கல்வி அமைச்சராகவும் பவித்ரா வன்னியாராட்சி மின்சக்தி அமைச்சராகவும் தினேஷ் குணவர்த்தன கைத்தொழில் அமைச்சராகவும் காமினி லோக்கே எரிசக்தி அமைச்சராகவும் நியமிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது.
சமீபிலே பவித்ரா வன்னியாராட்சியின் போக்குவரத்து அமைச்சு பதவி ராஜாங்க அமைச்சர்களான திலம் அமனுகமவுக்கு வழங்கப்படலாம் என பேசப்படுகின்றது. அமைச்சர்கள் பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் ஜனாதிபதி செயலகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அதேவேளை புதிய இடதுசாரி முன்னணியின் தலைவரும் அமைச்சருமான வாசுதேவ நாணயக்காரவும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசாங்கத்தை விமர்சித்து வருவதால் விமல் வீரவங்ச, உதயகாமன் பிள மற்றும் வாசுதேவ நாணயக்கார் ஆகியோரை பதவிகளில் இருந்து நீக்குமாறு பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோட்டாபய ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். எதிர்வழி நேற்று நடைபெற்ற மாநாடு ஒன்றில் அரசாங்கத்தின் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்து வீரவங்ச, கம்மன்பில ஆகியோர் உரையாற்றியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் கடனை குறைப்பதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அணுகுமுறையை உடனடியாக அமல்படுத்துமாறு சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை அதிகாரிகளுடனான கருத்து பரிமாற்றத்தின் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அதிகாரிகளிடம் இதை தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாற்பத்தெட்டு மடத்தியாளங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு 14 மணி நேரம் மின்வெட்டு. காப்போத்து சாதாரணதர பரீட்சை வெளியானது மற்றும் ஒரு பாடத்திற்கான பரப்பேறு. ஏப்ரல் மாதத்தில் தினமும் சுமார் 16 மணி நேரம் மின்வெட்டு. மீண்டும் சமையல் எரிவாயுவிற்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். தரம் 5 பரீட்சை பரப்பேறுகள் எப்போது வெளியானது அறிவிப்பு. அமைச்சரவையிலிருந்து அதிரடியாக தூக்கி எறியப்பட்ட கம்மன் பிள மற்றும் வீரவங்ச அமல்படுத்துங்கள் இலங்கைக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்.